எக்ஸ்பீரியன்ஸ் ஏசி ஆகி ஒரு வருஷம் ஆகுது. என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். கத்தி குத்து, கற்பழிப்பு, செயின் பறிப்பு, பிக் பேக்கெட், இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு காசு கொடுக்குற தகுதி உள்ள என் செல்ல பசங்கள்லாம் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு பயந்து ஓடிட்டானு. யார் பார்த்த வேலையோ தெரியல. உங்களுக்கு நான் ஒரு வருஷம் டைம் கொடுக்குற கடவுள்ஸ், என் மனைவி ஆசைப்பட்ட பிரகாரம் நான் சொந்த வீடு கட்டணும். என் மகளுக்கு சரியான இடத்துல ஒரு மாப்பிள்ள பையில பார்த்து கல்யாணம் பண்ணிடுவேன். ஒரு கோடி ரூபாய் என் பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுறோம். இதையெல்லாம் எப்படியாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி இல்லைனா எக்குத்தப்பா எமோஷன் ஆயிடும். விதி சரியில்லைன்னா வீதியில் விட்டு மிதிக்குமா? உங்கள் அப்பா இருக்கிறார், புகார் கொடுக்க வந்திருக்காளா இல்லை என்னை புருஷனாக்க வந்திருக்காளா? என்னை புருஷனாக்கி என்ன பண்ணப்பா? பத்தோட ஒன்று பதினொன்றுன்னு பத்தோட விட்டுட்டு பன்னெண்டு நோக்கி போவாளா? என் பக்கத்தில் உட்காந்து ஏதோ என்னட்ட பேசுறது நீ வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னா ஒன்று இங்கே அழைச்சிருந்துருக்கேன். இங்கேயே அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லு? சொல்லுங்கிறல்ல. உங்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. உங்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. உன மாதிரி எத்தனை பேரோட பார்த்துருக்கேன். எவன்ட்டையும் போய் குழந்தைய வாங்கிட்டு பழைய தூக்கி ஏ மேல போறியா? நான் போய் சொல்லல. என்ன காசு கேட்டு மிரட்டிருக்கும்போலா? அந்த நினைப்போட வந்திருந்தா இங்கே எந்திரிச்சு ஓடி போயிரும். அந்த மாதிரி கேஸ்ல புக் பண்ணி முட்டிக்கு முடி தட்டி உள்ள தூக்கி போடுறேன். எனக்கு காசு எல்லாம் வேண்டாம். உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என் நிலைமை உனக்கு தெரியுமா? இன்னும் ஒரு வருஷத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். ஏதோ சின்ன சின்னதாக மரியாதை ஏற்படுத்தி கௌரவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். என் கௌரவத்தில் மண்ணளி பண்ணுறாத. என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. கிளம்புமா. என்னது? லில்லி 1.5 வயசு, போன் மேரோ கேன்சர். இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே அவள் வாழ்க்கையை முடியணுமா? நான் பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. இவளுக்காக நீங்கள் வந்துதான் ஆகணும் சார். நல்லா இருக்குமா? கதை நல்லா இருக்கு. நாங்களும் படமெல்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம், என் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா? பார், இந்த குழந்தைக்கு நான் தான் பெண். உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு ரெண்டு பேர் தான், இன்னொருத்தர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்கள் தான் பண்ணுற தப்பான தொழில். இதில் டைம் டேபிள் போட்டு லாஜிக் சொல்கிறீங்களோ, மரியாதை எழுந்திரிச்சு போயிடும். சார், நான் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன். நீ யார்? நான் யாரு?
பாருமா, நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாதுண்ணா என்ன ஆகும்? மேல நம்பிக்கை இருக்கு, இந்த ஏரியாவோட லோக்கல் எம்எல்ஏ பையன். அவனுக்கே தெரியாம அவ இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? உங்களுக்கு முன்னாடி இவன் தான். ஹாய், வணக்கம் சார். ஃபாதரா? ஆமாம். நான் ஏற்கனவே சிச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? ஆ. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தான் சொன்னேனே, லில்லியோட ஃபாதர் எப்போ ஊர்லேருந்து வர்றாங்க? லில்லியோட ஃபாதர் எப்போ ஊர்லேருந்து வர்றாங்க? இவங்க தான் டாக்டர் ஃபாதர். சாரி, சிரிக்காதே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் ஃபியூ டெஸ்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி சாரோட ஏஜ் என்ன? 1 சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இந்த ப்ரொசீஜர் பண்ணோம்னா கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்பா, அப்படி நான் நம்மளை எடுக்க மாட்டேன், விட்டுருவான். லில்லிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சாருக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகம். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்துடலாம். என்ன, நீங்கள் ஒரு 6 to 7 weeks ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும். 6 to 7 weeks? கண்டிப்பாக. ஒரு சர்டன் ஆங்கிளில் சாரோட பாடியை பென் பண்ணி ஸ்பைன்லேருந்து போன் மேரோ எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கோர்ட்டில் கேஸ் ரொம்ப நாள் நடந்தால் நீதி தப்பாக தான் இருக்கும். ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாள் கேஸாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ரிசப்ஷனில் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்க. என்ன, கொஞ்சம் அட்வான்ஸாக டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. இனிஷியலாக எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்? சம்திங் அரவுண்ட் 7 lakhs. அப்போ ஃபுல் ப்ரொசீஜருக்கு 30 to 40 lakhs. எனி ப்ராப்ளம் டாக்டர்? 6 to 7 weeks confirm, huh?